தனுஷ் ஸ்ருதிகாசன் நடித்த மூன்று படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஐஸ்வர்யா தனுஷ் அதன் பின்னர் வை ராஜாவை என்ற வெற்றி படத்தையும் கொடுத்த கோலிவுட்டில் தானும் ஒரு மாஸ் இயக்குனர் என்பதை பதிவு செய்தார். இந்நிலையில் ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் தற்போது மூன்றாவது படத்திற்கு தயாராகிவிட்டார். முதல் இரண்டு படங்களுக்கு இசையமைத்த அனிருத் இந்த படத்தில் இல்லை என்றும் அவருக்கு பதிலாக ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கு சினிமா வீரன் என்ற டைட்டிலை ஐஸ்வர்யா தனுஷ் தேர்வு செய்துள்ளாராம். சினிமாவில் ஸ்டன்ட் கலைஞர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து சண்டை காட்சியில் ஹீரோக்களுக்கு ட்ரூப் போட்டு நடிக்கின்றார்கள். ஆனால் பேரும் புகழும் பணமும் அந்த படத்தின் ஹீரோவுக்கு செல்கின்றது என்பதை அழுத்தமாக உணர்த்தும் படமாம் இது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.